இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டோட ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்க்காக நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 14 அநேகமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டென்டேட்டிவ் ப்ரோக்ராமில் 14 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் 14 பிஃபோர் 2 டேஸ்ன்றதை நான் இன்றைக்கி சொல்கிறேன். அது பார்த்திங்க அப்படின்னா எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணுறது அதுக்கான ஒரு கைடன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனில் தான் நம்ம சைன் பண்ணுவோம். இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி அப்ளை பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத வீடியோ வந்து டோட்லேயே ஒஃபிஷியலாக கொடுப்போம் அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சாங்க மேம் பார்த்தீங்களான்னு கேட்டிங்க. ஆக்சுவலாக நான் இப்போ தான் வந்தேன், நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல, 14 தான் மேபி வரலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது ஜஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டியூட் வாய்ஸாக பண்ணுறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எக்ஸாமினேஷன் சென்டர், அப்புறம் ஆன்லைனில் பேமெண்ட், எல்லாமே ஆன்லைன்லேயும் இந்த தடவை இருக்கிற மாதிரி இருக்கும். இதை தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா டோட்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் நம்ம கால் பண்ணும்போதும் சொல்லியிருந்தீங்க, நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வருங்களா, டிசம்பர் மந்த்து நடக்குமா, இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இப்போ டோட்டில் வெளியிடுறதுலாம் பார்த்தா கன்ஃபார்மாக டிசம்பரில் எக்ஸாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னுமே அசால்ட்டாக இருக்காதிங்க. எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் டிசம்பரில் கன்ஃபார்ம் போகிறீங்க அப்படின்ற மைண்ட் செட்டிங்கில் இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ராக்டிஸ். அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல முடியும். அப்புறம் இன்னும் சில பேர் எனக்கு மிஸ்டேக் அதிகமாக இருக்குது, எனக்கு ஒமிஷன் ஆகுது. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒமிஷன்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம எழுதி எழுதி ப்ராக்டிஸில் தான் அதை குறைக்க முடியும். நல்லா எழுதுகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில இடத்துல ஒமிஷன் வருது, மிஸ்டேக்ஸ் ஆகுதுன்னா திரும்ப திரும்ப எழுதுனதவே எழுதுங்க. இது காமனாக நம்ம சொல்கிறது. நிறைய பேர் கேட்குறீங்க மிஸ்டேக்ஸ் எப்படி குறைக்கிறது, ஒமிஷன்ஸ் அதிகமாகுது, கீப் ரைட்டிங். இதை தான் சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எஃபோர்ட் போடணும். நம்ம சைடு தான் எல்லாமே இருக்குது. ரிசல்ட் வந்து ரிசல்ட்டு எக்ஸாம்ஸ் எழுதுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒமிஷன் ஆகுது மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான். நம்ம எந்த அளவுக்கு அதில் எஃபோர்ட் போடணும், நம்மளோட இது பத்தலை, ப்ராக்டிஸ் அங்கே பத்தலை. அன்னோன் ஸ்பீடாக இருக்குது, மிஸ்டேக்ஸ் ஆகுது, ஒமிஷன் ஆகுதுன்னா ஓகே. புக்கில் இருக்கிறதே அதிக ஒமிஷன் ஆகுது, ஸ்பீடு பிக்கப் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு எழுதிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை ஒரு பேசேஜ் எழுதும்போது உங்களுக்கு ஒமிஷன் அதிகமாகுது, அதே ஒரு 6-7 தடவை எழுதிட்டு திரும்ப திரும்ப எழுதும்போது உங்களுக்கு மிஸ்டேக்கும் குறையும், ஒமிஷன்ஸும் குறையும். இன்னொன்று நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பேசேஜும் எழுதுறீங்க அப்படின்னா எழுதி முடிச்சுட்டு ரீட் பண்ணுங்கள், டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுங்க, பேரா பேராவாக எடுத்து எழுதுங்க. பேராவாக எழுதுறது கூட எனக்கு ஒமிஷன் ஆகுது, மிஸ்டேக் ஆகுது, இன்னும் நான் அந்த ஸ்டேஜுக்கே வரல அப்படின்னா 2 or 3 lines எடுத்து எழுதுங்க. அந்த பேராவே 2 or 3 டிவைட் பண்ணிக்கிட்டு ஆடியோவோட கேட்டு கேட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு புக்கை பார்த்து 1 or 2 times எழுதிட்டு ஆடியோவோட கேட்டு திரும்ப எழுதுங்க. இன்னும் சில பேர் சொல்கிறீங்க நாங்கள் அப்படி தாங்க மேம் பண்ணுறோம், ஆனாலும் எங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வருது, ஒமிஷன் ஆகுதுன்னா இன்னுமே 4-5 தடவை ட்ரை பண்ணோன்னு அர்த்தம். நீங்கள் எழுதுறது 10 தேவையான இப்போ வந்து சீனியர் போனீங்க அப்படின்னா சீனியருக்குரிய ப்ராக்டிஸ்க்குரிய ஸ்பீடு உங்ககிட்ட இருக்கணும். ஜூனியராக இருந்தீங்கன்னா ஜூனியருக்கு இருக்கணும், இன்டராக இருந்தால் இன்டருக்கு இருக்கணும். அந்த எஃபிஷியன்ட் இல்லை அப்படின்னா போதுமானது இல்லைன்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு எழுதுகிறோம், நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறவங்கள விட நமக்கு தான் தெரியும் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், எங்கே ஒமிஷன் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் டிசம்பர் மந்த் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், டைம் இல்லை. ஏன்னா இன்னுமே நிறைய பேர் லெத்தாஜிக்கலாக நம்ம நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் எழுதிக்கலாம், ஒருவேளை வராமல் கூட போகும், நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க மேம், வருமா என்னன்னு தெரில, அதுக்காக தான் கேட்டோம், டவுட்டு கேட்டோம். கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு தெரியும் நம்ம கேட்குறது தப்புன்னு சொல்ல. டிசம்பர் மந்த்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகிறீங்கன்னா ப்ராக்டிஸை போடுங்க. அதே பார்த்தீங்க அப்படின்னா பிகினராக நாங்கள் வரோம், பிகினராக வரவங்களுக்கு எங்களால் வந்து டிசம்பர் மந்த் எக்ஸாம் போக முடியுமா அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பண்ணலாம். அதுவுமே நீங்கள் அந்த 1 month ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா
இன்கேஸ் பாஸும் ஆகலாம் ஆகாமலும் போகலாம், ஆனால் வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம அந்த 1 மந்த் யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் அது இருக்குது. ஸோ மற்றவங்க கிட்ட வந்து உங்களால் முடியுமா முடியாதா, நம்ம எழுதுவோமா எழுத மாட்டோமான்னு கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணுறதை விட நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களோட எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட சுச்சுவேஷன் என்ன, எப்படி எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்களால் முடியுமா. சில பேர் ஒர்க்குக்கு போகிறவங்க கேட்குறீங்க, நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன் என்னால் எழுத முடியுமா. ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, முடியுமா முடியுமான்ற கொஸ்டின் நீங்கள் தான் டிக்ளேர் பண்ணணும். முடியுமான்னு நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி எழுதிட்டுருக்கீங்களா, உங்களோட டைமிங்ஸ் என்ன, இது யாருக்குமே மற்றவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் தான் அதுக்காக உழைக்கணும், எஃபோர்ட் போடணும். எல்லாமே போட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் அன்ஃபார்ச்சுனேட்டாக கிடைக்காம போகுது அப்படின்னா அது வழியே இல்லை, ஏற்றுக்கணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயே எனக்கு பிகினிங்லே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னால் எழுத முடியுமா எழுத முடியாமனு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா டேஸ் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது கம்ப்ளீட் ஆகாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆரம்பந்தான் பாதி இது போனதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் ரைட்டிங் அண்ட் தென் கீப் ரைட்டிங். டச்சு விடாமல் எழுதிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து சீனியர் எழுதுறவங்களுக்குலாம் ரொம்ப 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 ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு தடவை ஸ்பீடில் குறைஞ்சது 10 ஸ்பீடை போட்டு ஒரு நாளைக்கு எழுதுங்க. டிசம்பர் மந்த்து போகிறீங்க எக்ஸாம்ஸ்னால் எழுதுங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ நாள் எக்ஸாம்ஸ் நடக்காமல் இருந்தது, திரும்ப நோட்டிஃபிகேஷன் வந்தது, எக்ஸாம் நடந்துச்சு, அதுலேயும் சில பார்த்தீங்கன்னா குளறுபடி. ஆனால் திரும்ப நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா யூட்டிலைஸ் தட். சரி, இவ்வளோ நாள் நம்ம டாலரேட் பண்ணி வந்துட்டோம், இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது, இந்த 1 மந்த் எஃபோர்ட் தான் போட்டு பார்ப்போமே, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் முடியுமா முடியாதான்ற கொஸ்டின் அரைஸ் பண்ணி அதுலேயே அந்த டைமை வந்து அதிகம் வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க. தட்ஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, இருக்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஏஜ் ஆகிக்கிட்டே இருக்கும், இயர்ஸ் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் நாளைக்கும் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணலாம். பட் ஒன் டே டெஃபினெட்லி யூ வில் ஃபீல் தட், அது கட்டாயம் நடக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் லத்தாஜிக்கலாக விடும்போது அது கட்டாயம் லைஃப் நமக்கு அதை டீச் பண்ணுங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படின்றத விட ஒவ்வொருத்தருமே அதை வந்து அனலைஸ் பண்ணுவீங்க டெஃபினட்டாக. வாட் எவர், நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி, நம்ம செய்கிற ஒவ்வொன்றுக்குமே ஒரு ரிவார்டு உண்டு, அதை லைஃப் நமக்கு கட்டாயம் கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி ஒன்று வேண்டாம் அப்படின்னு நீங்கள் லத்தாஜிக்கலாக விட்டீங்க அப்படின்னா, அதோட என்ன அதோட லாஸ் அப்படின்றது உங்களுக்கு லைஃப் ஒரு கட்டத்தில் புரிய வைக்கும். இது நஜம், இதில் அனுபவப்பட்டவங்களுக்கு கட்டாயம் இதை புரியும். ஓ, நமக்கு அப்போல்லாம் நமக்கு டைம் இருந்துச்சு, நம்ம எழுதாமல் அசால்ட்டாக விட்டோம், இப்போது இன்னொரு நாள் நினச்சி பார்ப்பீங்க, அப்போல்லாம் நமக்கு காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஸ்டெனோவில், ஆனால் அப்போவே நம்ம முடிச்சிருக்கலாம், இப்போ பாரு இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. இன்னுமே ஃப்யூச்சரில் காம்படிஷன்ஸ் ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை முடிக்கிற வழியை பாருங்கள். அதுக்கு என்ன எஃபோர்ட் நீங்கள் போடணும், உங்கள் சைடு யோசிங்க, என்ன பண்ணலாம். இருக்கிற 1 மந்த் இருக்கா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உட்காந்து பொழுதுனிக்குமே எழுதி கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் எழுதுறது வேஸ்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க்குக்கு போகிறவங்க ஒர்க்குக்கு போயிட்டு எழுத முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் லீவ் போட முடிஞ்சால் லீவ் போட்டுட்டு எழுதுங்க. இல்லை ஒர்க்கு தான் போடணும், நீங்கள் எவ்வளோ ஆசை எழுதுறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்களா இல்லை வீட்டில் இருக்கீங்களா, தட்ஸ் நாட் எ மேட்டர். ஷார்ட்டன்காக எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்களே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருப்பாங்க, ஆனால் வந்து ஃபுல் டேவுமே ஷார்ட்டன் எழுதுவாங்களா அப்படின்னா தட்ஸ் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஃபுல் டேவுமே எழுத முடியாது, அப்படியே எழுதினாலும் ஃபுல் டேவுமே அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுத மாட்டாங்க. ஆனால் ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை டெக்னிக்கல் லைன்ஸ் வாட் எவர், அவங்கக்கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம் போகிறாங்க, இந்த தடவை எக்ஸாம் இருக்குது அப்படின்னா, இருக்கிற டைமை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒர்க்குக்கு போய்ட்டோம், நம்ம வந்துட்டோம், நமக்கு மற்ற ஒர்க்ஸ்லாம் இருக்குது, இன்னும் 2 ஹவர்ஸ் உட்காந்து இதுக்குன்னு எழுதணும் அப்படின்னு ஷெடியூல் போட்டு நிறைய பேர் ஒர்க்குக்கு போகும்போது பார்த்துருக்கேன். நான் ஒர்க்குக்கு போகிறவங்க சின்சியாரிட்டியாக எழுதுகிறாங்க, ஆனால் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட அந்த சின்சியாரிட்டி கண்டிப்பாக குறையுது. பார்த்தா பொழுதுனிக்கும் இருக்கமாக இருக்கும், ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் ஆக்கியிருப்போம். ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்கவங்க கரெக்டாக வந்து அந்த 2 ஹவர்ஸ் எழுதணும், அந்த 2 ஹவர்ஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதுகிறாங்க, 2 ஹவர்ஸுமே முழுமையாக எழுதுகிறாங்க. ஸோ அவங்களால வின் பண்ண முடியுது.
ஆனால் பொழுதுனைக்குமே உட்காந்து எழுதிட்டு இருக்கோங்க, ஃபுல்லாக மைண்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல, ஃபுல்லாகவும் எழுத முடியாது. அட் த சேம் டைம் நம்ம அந்த எக்ஸாமுக்கு நம்மளோட சைடு என்ன எஃபர்ட் தேவை, நம்ம எவ்வளோ உழைக்கணும், இதை பண்ணுனா நம்ம அதை ரீச் பண்ணலாம் அப்படின்னா அதை பண்ணி தான் ஆகணும், அதை பண்ணால் தான் கிடைக்கும். நீங்கள் பண்ணாமலே எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஒன்றுமே முடியாது. ஸோ உங்கள் மனநிலையை பாசிட்டிவாக கொண்டு போங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நோக்கி போங்க, அதுக்காக எடுத்து வைங்க, ஸ்டெப் எடுத்து வைங்க, அடுத்து என்ன பண்ணும் அப்படின்றத. ரெண்டு நாள் எழுதுகிறாங்க, இன்னும் சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு நாள் எழுதுகிறாங்க மேம், அடுத்த நாலு நாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எழுதவே தோண மாட்டேங்குது. இப்படி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து எந்த பதிலுமே சொல்ல முடியாது. சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் கேட்குற கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சரே தெரியாது, ஓப்பனாகவே தெரியாது, அந்தளவுக்கு அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. ஓ இப்படியெல்லாம் கூட மைண்ட் செட்டிங் போகுமா, யோசிப்பாங்களா அப்படின்றது அந்த நேரம் தான் எனக்கே யோசிக்க முடியுது. ஸோ உங்களுக்குரியது உங்களுக்கு ஒன்று தேவைன்னா நீங்கள் உழைங்க, தேவையில்லையா யூ ஜஸ்ட் ஸ்கிப் தட். உங்களுக்கு வேணாம், உங்களால் ஃபுல்லாக அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல, ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா விட்டுருங்க. சும்மா வந்து முடியலன்னு உங்களுக்கு வந்து ஒத்துழைக்காத ஒன்றை எடுத்துக்கிட்டு நீங்களும் அதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கவங்களையும் ட்ராவல் பண்ண வச்சுட்டு வேஸ்ட் ஆக்காதீங்க. டோன்ட் வேஸ்ட் தியர் டைம், அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சின்னா சின்சியர்ட்டே இறங்குங்க, அதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருங்க. நம்மளால் எல்லாமே முடியும். நம்மளோட எண்ணம் செயல் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன நினச்சி என்ன எஃபோர்ட் போடுறோமோ அதை நோக்கி தான் இருக்கும். ஃபெயிலியர்ஸ் வரலாம், பட் தட்ஸ் நாட் ஏ ஃபெயிலியர், தட்ஸ் லேர்னிங். மெனி டைம்ஸ் வந்து நான் அதை தான் சொல்கிறேன், நான் எழுதினேன் ஒரு தடவை எக்ஸாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் டைமும் போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்ததை விட நெக்ஸ்ட் டைம் வந்து பெட்டராக தான் இருக்கணும், கீழே போகக்கூடாது. ஓ நம்ம அந்த இதில் கூட நல்லா எழுதணும், அந்தளவுக்கு கூட இப்போ இல்லையே அப்படின்ற நிலைமைக்கு போகாதீங்க. உங்களுக்கு வேணும், இனிமேல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட்லாம் காம்படிஷன்ஸ் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா இப்போவே நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக கவர்மெண்டில் சில இது நடந்தாலுமே அதை அவங்க வந்து டேக்கிள் பண்ணிடுவாங்க, அதுக்கு ரெமிடிஸ் ஏதாவது தேடுவாங்க. ஆனால் நம்ம ஒருத்தருக்கு மட்டும் அது நடக்கலை, எல்லாருக்குமே நடக்குது. ஸோ நம்ம கீழே விழுந்தால் மற்றவங்களும் அங்கே கீழே விழுந்துட்டுருப்பாங்க, நம்ம போகிறோம்னா அவங்களும் போவாங்க. இது வந்து கவர்மெண்டில் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக நடக்கிற ஒரு இஷ்யூ அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் சால்வ் தட். ஆனால் நம்ம சைடு ஒரு மிஸ்டேக் ஆகி நம்ம எழுதலை, நம்ம லூஸ் பண்ணிட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. உங்களால் அந்த ஒரு சீட்டு வேக்கண்ட்டை பிடிக்கிறது ரொம்ப டெஃபினட்டாக கஷ்டங்க. போராடுறவங்களுக்கு இதை தெரியும். சும்மா டைம் பாஸ்க்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு டைம் பாஸ்க்காக நான் கேட்குறேன் அப்படின்றவங்களுக்கு நான் சும்மா எழுதுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னா அது தட்ஸ் யுவர் விஸ். உங்களை பற்றியே இங்கே பேசலை. ஹெவியாக சின்சியராக எஃபோர்ட் போட்டு எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுகிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறோம், 1 மந்த் இருக்குது, டெஃபினட்டாக உங்களால் முடியும், நீங்கள் முடியும்னு நினச்சா முடியும். சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம நல்லா தான் எழுதுவோமே, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போட்டு கொடுப்போம், ரிசல்ட் என்னவா இருக்கட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டிங்கில் இறங்குங்க. வர்றது வரட்டும், ஆனால் நான் நல்லா எழுதுவேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எழுதுவேன், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் எதுலேயுமே அப்படி தாங்க பண்ணியாகணும், இன்றைக்கி இருக்க ஸ்டேஜ் காம்படிஷன் அப்படி தான். டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, வாட் எவர், எல்லாத்துலேயுமே ஹெவி காம்படிஷன் இன்றைக்கி டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறதே கிடையாது. ஆனால் நம்ம டே பை டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், அடுத்த நாள் இப்படி பண்ணியிருப்போம், அப்புறம் பார்த்திங்கன்னா டல்லாகிடும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா முயல் மாதிரி போகிறோமா இல்லையா அப்படின்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆம மாதிரி போனாலும் ஃபார்வேர்டில் போயிட்டுருக்கோமா. ஸோ அதை பார்த்துக்கோங்க, இனிமேல் காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க் எப்படி இருக்கணும், ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தாலும் தைரியமாக எழுதுங்க, பயப்படவே வேண்டாம். நம்ம வீட்டிலேயே நமக்கு ஒர்க்குக்கு போகிறோமே, நம்மளால் வந்து இதுக்குன்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மோர் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதுங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருந்து படிக்கிறவங்க, வீட்டிலே இருந்து எழுதுகிறவங்கள விட ஒர்க்குக்கு போகிறவங்க கிட்ட தான் இருக்கிற அந்த ஸ்பிரிட்டு, அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு வீட்டில் இருக்கவங்க டெஃபினட்டாக பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஒர்க்கிங் ஃபீல்ட்லேயும் பார்க்குறோம், வீட்டில் இருக்கிறதுலையும் தெரியுது, நல்லா தெரியுது. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னோட ஓன் பாயிண்ட் தான், ஒர்க்குக்கு போயிட்டு படிக்க என்னால் முடியாது அப்படின்ற காலம்லாம் மாறி போச்சு. சின்ன போஸ்ட்டில் வர்றாங்க, ஒர்க்கில் இருந்துட்டு படிக்கிறாங்க, ஹையர் போஸ்ட் தாராளமாக எடுக்கிறாங்க, டெஃபினட்டாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. நம்ம டைம் எவ்வளோ அதுக்காக கொடுக்குறோன்ற நம்ம சைடு தான் எல்லாமே இருக்குது, நம்மளோட மனநிலை தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. ஸோ பி பாசிட்டிவ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நெக்ஸ்ட் வர்ற வேக்கண்டில் எல்லாத்துலேயுமே
உள்ளே போகிறத பாருங்கள். எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ இது எவ்வளோ சஃபர் டாலரேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் நமக்காக ஒரு சான்சஸ் வருது, கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை கட்டாயம் விடாமல் எடுக்கணும். அங்கே தான் நம்ம இருக்கோம். நம்ம கூட எக்ஸாம் எழுதுகிறோம், வந்து பாஸ் பண்ணுறவங்களும் தே ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ், நம்மளும் அதே தான். இதில் ஒரு ஸ்பிரிட் வேணாங்களா, ஒரு போட்டி நம்மக்கிட்டே வேண்டாமா? நம்ம கூட இருக்கவன் படிக்கிறான் எழுதுறான், நம்ம சுற்றி இருக்கவன் நம்மளை 1000 க்வெஸ்சன் கேட்குறான். அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் நம்ம முன்னேற்றம் தான். வாயில் பேசலாம் எந்த இதுவுமே கிடையாது. நான் வாயில் பேசுவேன், அவங்கக்கிட்ட பேசுவேன், உன் பின்னாடி 1000 பேசுவான். ஸோ மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக வாழுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நம்மளோட ஒர்க்கு உண்மையாக நம்ம ஒரு இதில் உழைச்சோம், டெடிக்கேட் இருந்துச்சுன்னா நமக்கானது கட்டாயம் கிடைக்கும், அது மிஸ் ஆகவே ஆகாது. லேட்டாக கிடைக்கலாம், ஆனால் பட் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ நம்புங்க, பிலீவ் யுவர் செல்ஃப். கட்டாயம் எக்ஸாம் நடக்கும், டெஸ்ட் பேட்சஸும் போயிட்டு தான் இருக்குது. யாருக்காவது வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எக்ஸாம் கட்டாயம் நடக்கும். தேங்க்யூ.